ஒரு அடியானுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கும் அருளை, நியமத்தை, பாக்கியத்தை பார்த்து அதிருப்தி அடைந்து அது அந்த அடியானை விட்டும் நீங்கி விட வேண்டும் என்று நினைப்பது தான் பொறாமை. அது தனக்கு கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, மற்ற இன்னமொரு சகோதரனிடத்துல இருக்கிற இந்த அல்லாஹுடைய அருட்கொடை நியமத் பாக்கியம் அவனை விட்டும் நீங்கி விட வேண்டும் என்று நினைப்பது தான் பொறாமை. இது எவ்வளவு பயங்கரமான ஒன்றாக இருக்குது என்றால், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். ஹதீஸ் ஷரீஃபில் நாம் பார்க்கலாம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புகுல். பிரபல்யமான துஆ, கவலையிலிருந்து, கஞ்சத்தனத்திலிருந்து, சோம்பேறித்தனத்திலிருந்து நபி அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். ஆனால் குர்ஆனிலேயே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கும்படி குர்ஆன்ல ஒரு சூறாவையே அல்லாஹ் இறக்கி இந்த பொறாமையிலிருந்து நீங்க பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று நபி அவர்களுக்கு அல்லாஹ் வஹியின் மூலமாக படித்து கொடுத்திருக்கிறான். நாம் அடிக்கடி ஓதக்கூடிய, கேட்கக்கூடிய சூரா தான் குல் அஊது பிரப்பில் ஃபலக், மின் ஷர்ரி மா ஹலக், வ மின் ஷர்ரி காஸிகின் இதா வகப், வ மின் ஷர்ரி நஃபாஸாதி ஃபில் உக்த், வ மின் ஷர்ரி ஹாஸிதின் இதா ஹஸத். இந்த கடைசி இரண்டு ஆயத்துக்கள், அதாவது மந்திரிச்சு முடிச்சுகளில் ஊதி சூனியம் செய்யக்கூடிய பெண்மணிகளுடைய தீங்கை விட்டும், வ மின் ஷர்ரி ஹாஸிதின் இதா ஹஸத், பொறாமைப்படக்கூடியவருடைய பொறாமையிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் எந்த முறையில் நீங்க பொறாமையிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளணும் என்பதை வஹியின் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா படித்து கொடுத்திருக்கிறான். அதனால பொறாமை என்பது அது சாதாரணமான சின்ன விடயம் அல்ல, பயங்கரமான ஒரு விடயம். நம் எல்லோரையும் நாம் செய்யக்கூடிய அமல்களை சீக்கிரமாக வெகு விரசத் பொறாமையை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். எவ்வாறு நெருப்பு, அதாவது நெருப்பை விரசு சாப்பிட்டு விடுமோ, அதே மாதிரி பொறாமை உங்களோட ஹசனாத்துகளா நன்மைகளை, நீங்கள் செய்த நல்ல காரியங்களை அழித்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். www.acmyc.com. அதாவது பொறாமை யக்குலுல் ஹசனாத், உங்களுடைய எல்லா வகையான நன்மைகளையும் அழித்துவிடும். கமா தக்குலுல் நாருல் ஹதப், அதாவது விறகு நெருப்பை சாப்பிடுவதை போன்று உங்களுடைய நீங்கள் பொறாமைப்படுவதன் மூலமாக நீங்கள் செய்கிற அமல்கள் எல்லாம் வீணாகிவிடும். இங்க நபி அவர்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஐயாக்க, எச்சரிக்குகின்றேன். அரபி இலக்கணத்துல பொதுவாக ஐயாக்க வல் அசத் என்றுவாங்க. சிங்கம் பயங்கரமான ஒன்று, கவனம், எச்சரிக்கையை இருங்க, சிங்கம் முன்னால் இருக்குது. அதற்கு யூஸ் பண்ற அதே வார்த்தையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கேயும் யூஸ் பண்ணி இருக்கிறார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஆனால் துரதிருஷ்டம் என்றால் மிகையாகாது, இந்த பொறாமை என்பது ஆரம்ப காலத்திலிருந்தே வந்திருக்குது. முதலாவது ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஒரு மகன் காபீல் தன்னுடைய இன்னமொரு சகோதரன் ஹாபீலை கொலை செய்ய முற்பட்டதும் பொறாமைதான். ஹாபீல் முடிக்க வேண்டிய பெண் அழகானவளாக இருக்கிறாள், காபீல் முடிக்க வேண்டிய பெண் கொஞ்சம் அழகு குறைந்தவளாக இருக்கிறாள். அந்த அழகான பெண்ணை முடிப்பதற்கு அவர் தன்னுடைய தந்தை ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள்ட்ட அனுமதி கேட்கிறார்கள். தந்தை மறுத்து விட்டார்கள். இது அந்த காலத்துடைய ஷரியாவுடைய உத்தரவு, கட்டளை. ஒரு ஷூல்ல பிறந்தவர் மற்ற ஷூலுள்ள பெண்ணை தான் முடிக்கணும். நீங்க உங்களோட பிறந்த அந்த பெண்ணை, அந்த சகோதரி அல்ல, உங்களோட சகோதரனுடைய ஷூல்ல பிறந்த அவளை தான் முடிக்கணும் என்று கூறிவிடுகின்றார். அதனால் ஆத்திரம் அடைந்த, பொறாமை கொண்ட காபீல் ஹாபீலை கொண்டு விட்டதாக குர்ஆன் அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகின்றார். அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், தப்ப இலைக்கும் தாவுல் உமமி கபிலக்கும், உங்களுக்கு முன்னொரு காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய அதே நோய் தொடர்ந்து உங்களிலேயும் ஊடுருவி வந்து கொண்டே இருக்குது. அல் ஹசது வல் பஹ்பா, விரோதமும் பொறாமையும், இது மொட்டை அடித்து விடும்.
நபி அவர்கள் கூறுகிறார்கள், அகூலு தஹ்லிக்கு ஷஅர், இது முடியை முட்டையடிக்கும் என்று நான் சொல்லவில்லை, வலாக்கின் தஹ்லிக்கு தீன், இது உங்களோட மார்க்கத்தை, உங்களோட தீனை, உங்களோட ஷரியாவை, நீங்கள் செய்த எல்லா அமல்களையும் இது அழித்து விடும், முட்டையடித்து விடும் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் பொறாமை அது அவ்வளோ பயங்கரமான ஒன்றாக இருக்குது. அதனால தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலிருந்து சஹாபாக்களை பாதுகாத்து இருக்கிறார்கள். அடிக்கடி இதிலிருந்து நபி அவர்கள் எச்சரித்துக் கொண்டே இருப்பார்கள். இன்று நாம் பார்க்கலாம், சர்வ சாதாரணமாக இந்த பொறாமை என்ற நோய் கிட்டத்தட்ட எல்லோரிடமே அதாவது ஊடுருவி விட்டது. இதுல உலமாக்கள் கூட விதிவிலக்கு அல்ல, சில நேரங்களில் சில உலமாக்கள் விதிவிலக்கு அல்ல. படித்தவர்கள், பாமரர்கள், செல்வந்தர்கள், வியாபாரிகள், யாரை எடுத்துக்கொண்டாலும் அவரவர்கள் அந்தந்த ஃபீல் உள்ளவர்களுடன் போறாம, யாராவது ஒருவர் மற்றவரை விட கொஞ்சம் முன்னேறி வருகிறார், அவருக்கு மதிப்பும் மரியாதையும் மந்தஸ்தும் கண்ணியமும் கூடிக்கொண்டு போகுது. ரெண்டு பேரும் ஒரே வயஸ், ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல், ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ், ஆனா இவருடைய மதிப்பு எப்படி கூடுது, இவருடைய அந்தஸ்து எப்படி கூடுது, இவர் வர வர ஃபேமஸ் ஆகி கொண்டே வருகிறார், அதனால அதை இல்லாமடாக்க வேண்டும். வியாபாரத்தில் ஒரே ஒருவர் முன்னேறினால் அவர் எப்படியாவது மட்டம் தட்டணும், கீழே போடணும். அரச பதவிகள் யாருக்காவது நல்ல ஒரு பதவி கிடைத்தால் அந்த பதவி அவருக்கு கிடைக்க கூடாது, அதனால் அதிலிருந்து அவர் எப்படியாவது கீழே கொண்டு வரும். நல்ல குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை அதாவது பேச்சுவார்த்தை நடந்து விட்டால் இந்த பெண்ணுக்கு இந்த இடத்துல இந்த மாப்பிள்ளை சரிவரக்கூடாது, அதனால தேவையில்லாத பேச்சுக்களை சொல்லி அந்த கல்யாணத்தை அந்த திருமணத்தை உடைக்க பார்க்கிறவர்கள் பொறாமை தான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படியே நாம் பார்த்தோம் என்றால் இந்த பொறாமை என்ற நோயிலிருந்து அதிகமானவர்கள் அவர்கள் அதில் வீழ்ந்து விட்டார்கள், அதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் நாம் ஒன்றை மறந்து விடக்கூடாது, நாம் யாரின் மீது பொறாமை படுகின்றோமோ அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒன்றும் ஏற்படாது, அவர்கள் முன்னேறி கொண்டே செல்வார்கள். ஆனால் பொறாமை படக்கூடியவர்களோடு செய்யக்கூடிய நன்மைகளும் நல்ல காரியங்களும் அந்த பொறாமையின் மூலமாக காலப்போக்கில் அப்படி அழிந்து மரணிக்குகின்ற நேரத்தில் ஒன்றுமே இல்லாமலாகி விடுவார். அதனால் இந்த நேரத்தில் நான் இதை சொல்ல வருகிறேன் என்றால், ரொம்பவும் சிரமத்தோட கஷ்டத்தோட நாங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அமல்களை இபாதத்துகளை வணக்கங்களை செய்கின்றோம், ஆனால் பொறாமைப்படுவதன் மூலமாக அந்த அமல்கள் அழிந்துவிடும். எங்களுடைய சமூகத்தில் யாராவது ஒரு இஸ்லாமிய சகோதரர் படித்தவர், அவருக்கு நல்ல வேலை கிடைக்குது அல்ஹம்துலில்லா, அவருக்கு நல்ல ஜொப்பொண்டு கிடைக்குது மாஷா அல்லாஹ், நம்முடைய ஊரில் ஒருவர் அவர் நல்ல சமூக சேவைகள் ஈடுபடுகின்றார், மக்கள் எல்லாம் அவரை பாராட்டுகின்றார் மாஷா அல்லாஹ், எங்களோட ஒரு சகோதரன் அவர் முன்னேறினால் நான் முன்னேறின மாதிரி, நம்முடைய கிராமங்களில் ஒரு கிராமம் முன்னேறினால் அது எங்கள் நாமே முன்னேறின மாதிரி. அதனால் யாராவது ஒருவர் முன்னேறுகின்றார், ஒரு ஆண் முன்னேறுகின்றார், ஒரு பெண் முன்னேறுகின்றார், ஒரு ஆலிமோ, ஒரு அரசியல்வாதியோ, வியாபாரத்தில் மாஷா அல்லாஹ் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் ரொம்ப உற்சாகமாக ஹலாலான முறையில் வியாபாரம் செய்கிறார்கள், வீடு வாசல்களை கட்டுகின்றார்கள், வாகனங்களை வாங்குகின்றார்கள், கல்பால சந்தோஷப்படணும். இவர்கிட்ட இருந்தால் இவர் இன்னும் நாலு பேர் கொடுப்பாரு, இவர்கிட்ட இருந்தால் இன்னும் பல ஏழைகளுடைய தேவைகள் நிவர்த்தியாகும், இவர்கிட்ட இருந்தால் எங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி என்ற அமைப்புல தான் நாம் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களை பார்க்க வேண்டுமே தவிர, அவருக்கு எப்படி வந்துச்சு, அவரோட சம்பளம் இவ்வளவு தானே, இவர் இவ்வளவு சுருக்க எப்படி இந்த வீட்டை வாங்கினாரு, காணிய வாங்கினாரு, வாகனத்தை வாங்கினாரு. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் இந்த பொறாமையிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும், எங்களோட கல்ப எங்களோட உள்ளத்தை எப்பொழுதுமே சுத்தமா வைக்கணும், யாரை பற்றியும் நம்முடைய உள்ளத்துல அந்த பொறாமையோ வஞ்சகமோ வந்துவிடக் கூடாது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்துல சஹாபாக்களுக்கு மிக மிக அதிகமாக ஞாபகப்படுத்துவார்கள். எந்த அளவுக்கு அந்த சஹாபாக்கள்ல ஒரு தரவ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் சஹாபாக்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், தூரத்திலிருந்து ஒருவர் வருகிறார், நபி அவர்கள் சொன்னார்கள், எத்தலவு அலைக்கும் அல் ஆன ரஜுலும் மின் அஹலில் ஜன்னா, இப்போ ஒரு ஆள் வாராரு பாருங்க,
அவர் வந்தா நல்ல முறையில பார்த்துக்கோங்க, அவர் சொர்க்கவாதி. இப்பொழுது அவர் நேரா மஸ்ஜிதுக்கு வராரு, வந்து அவருடைய அவர் அணிந்திருந்த செருப்பை கலட்டி இடது கையில ஏந்துகிறார், மஸ்ஜிதுக்குள்ள நுழைகிறார். அவருடைய தாடியிலிருந்து தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துல அவர் உள்ளே போய் அவருடைய வணக்கத்தில் ஈடுபடுகின்றார், வணக்கத்தை முடித்து விட்டு சென்று விடுகின்றார். இரண்டாவது நாளும் மூணாவது நாளும் அதே மனிதர் தூரத்திலிருந்து வருவதை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது ஒரு ஆள் வருகிறார், பார்த்துக் கொள்ளுங்க, சொர்க்கவாதி. ஹதரத் அப்துல்லா இப்னு அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள், மூன்று நாட்களாக நபி அவர்கள் ஒரே மனிதரை நபியுடைய வாயால சொர்க்கவாதி என்று சொன்னா ஏதோ அவர் விசேஷமான அமலை செய்து கொண்டிருக்கிறார், அதனால் அவர் செய்யற அமல நானும் செய்யணும், அவரு கிடைக்கிற அந்த பாக்கியம் எனக்கும் கிடைக்கணும். அதனால சஹாபாக்களை நபி அவர்கள் எந்த பாசறையில வளர்த்தார்கள் என்றா, அடுத்தவர்கள்ட்ட இருக்கிற நலவுகளை நாங்கள் உண்டு பண்ணி கொள்ளணும், நலவுகளை பார்த்து அந்த நலவுகளை நாங்களும் எடுத்துக் கொள்ள வேண்டுமே தவிர கெடுதிகளை பார்க்கறல்ல, கெடுதிகளை பற்றி பேசறதில்ல, கெடுதிகள் தவறுகள் இருந்து அதை ஷேர் பண்றல்ல, அதை பரத்துறல்ல, அதை வீடியோ பண்றல்ல, அதை ரெக்கார்ட் பண்றல்ல. கெடுதிகளை பரத்த பரத்த கெடுதிகளும் பாபங்களும் அதிகமாகும். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், நன்மைகளை பரத்துங்க, பாவங்களை இல்லாமலாக்க வேண்டும் என்றால் அதை பற்றி பேசாதீர்கள், அதனுடைய பிரஸ்தாபம் செய்யாதீர்கள். அமீத்துல் பாப்தில பித்தருக்கு திக்கர் பாப்திலை இல்லாமலாக்க வேண்டும் என்றால் அதை பத்தி பேசாதீங்க. அதனால நபி அவர்கள் சஹாபாக்களை எப்படி வளர்த்தார்கள் என்றால், நல்ல ஒன்று இருந்தா அதை உற்சாகப்படுத்துவாங்க. ஹதரத் அப்துல்லாஹி இப்னு அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபி மூன்று நாளா அவர் வந்தாரு, மூணாவது நாள் மஸ்ஜிதிலிருந்து அவருடைய வீட்டுக்கு சென்று விடுகிறார். அவருடைய வீடு தேடி இவரும் சென்று ஒரு சின்ன ஒரு பொய்யை தான் கூறுகிறார், எனக்கும் என்னுடைய வாப்பாக்கு மத்தியில் ஒரு சின்ன வாய்த்தக்க மனக்கசப்பு வந்துடுச்சு, நான் மூன்று நாளா வீட்டுக்கு வரமாட்டேன் என்று என்னுடைய தந்தையிட்ட சொல்லிவிட்டு வந்தேன், அதனால் நீங்க எனக்கு அனுமதி தந்தா நான் உங்களுடைய வீட்டில் ஒரு மூணு நாள் தங்கிக் கொள்வேன் என்று அவர் அனுமதி கேட்க, சார் அது பரவாயில்ல தங்கிக் கொள்ளுங்க. உண்மையில் இவர் அவருடைய வீட்டில் தங்கிறது அவர் இரவேல விசேஷமா என்ன அமல் செய்கிறார் என்பதை பார்ப்பதற்கு. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், சில நேரங்களில் ஒரு சில ஆண்கள் அல்லது பெண்கள் ஒளிந்து மறைந்து பார்ப்பார்கள், என்னாண்டு அவங்க செய்யற பாவத்தை, அவங்க செய்யற தவற, யாரோட பேசுகிறார்கள், யாரோட கதைக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹதரத் அப்துல்லா இப்னு அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டில் அந்த சஹாபி ஹதரத் சாத் ரலியல்லாஹு அன்ஹு உறங்குகின்றார், இவர் விழித்திருக்கிறார். ஏன், எனக்கு தூக்கம் போய்விட்டால் அவருடைய நல்ல அமலை பார்க்க முடியாமல் போய்விடும், அதனால விழித்து பார்க்கிறார். அந்த சஹாபி மாஷால்லா இரவுல தூங்குகின்றார், இடையிடையே அல்லாஹ்வுடைய ஜிக்கரை ஞாபகப்படுத்துகின்றார், முழிப்பு வரும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் போன்றவைகளை செய்கிறார். கடைசி இரவுல எழும்பி அவர் அல்லாஹ்வை வணங்குகின்றார், கடைசி இரவுல அவர் எழும்பி அல்லாஹ்வை சஜ்தா செய்கிறார், தஹஜ்ஜத் போன்ற வணக்கங்களில் ஈடுபடுகின்றார். முஸ்னத் அஹ்மதுல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மூணு நாள் முடிந்ததற்கு பின்னால் இவர் கேட்குகின்றார், முழு விஷயத்தையும் சொல்லி மூணு நாளா நீங்க வந்தீங்க, நீங்க வார நேரத்தில் உங்களை பார்த்த நபி அவர்கள் சுவர்க்கவாதின்னு சொன்னாங்க, எப்படியாவது உங்கள்கிட்டுள்ள அந்த நல்ல குணம் நல்ல பண்பை பார்க்கணும், அதனால நான் பொய் சொல்லித்தான் வந்தேன், உண்மையில் எனக்கும் என்னுடைய வாப்பாக்கு மத்தியில் ஒன்றும் இல்லை, ஆனா நீங்க செய்யற நல்ல அமலை தேடி நானும் அதை என்னுடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணி கொள்ளணும் என்று தான் வந்தேன், ஆனால் எனக்கு விசேஷமா ஒன்றும் விலங்கல்ல, நீங்க அப்படி என்ன செய்றீங்க கேட்டதற்கு அந்த சாத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார், நண்பரே நீங்க பார்த்ததை தவிர வேற ஒன்றும் என்னிடத்துல விசேஷமாக இல்லை, என்றாலும் எந்த முஸ்லிமை பற்றியும் என்னுடைய உள்ளத்தில் எந்த தவறான எண்ணமோ அல்லது அவர்களில் யாருக்கேனும் அல்லாஹ் கொடுத்த நலவை கொடுத்திருக்க அதன் மீது எனக்கு பொறாமையோ இருந்ததில்லை, தவறான எண்ணமும் இல்லை பொறாமை இருந்ததும் இல்லை. இதை கேட்டதும் ஹதரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அப்துல்லாஹி இப்னு அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இது தான் உங்களை இந்த அந்தஸ்தை அடைய வைத்திருக்கிறது, இது தான் எங்களால் முடியாத ஒன்றாகவும் இருக்கிறது. இது லேஷ் இல்ல, நாம் மாஷா அல்லாஹ் வளமையா திங்கள் வியாழன் நோன்பு பிடிக்கலாம்,
தஹஜ்ஜுதுடைய தொழுகைகளை சொல்லலாம், டெய்லி பல யுசு குரானை ஓதலாம், தான தர்மங்களை செய்யலாம். அதெல்லாம் இலகுவான காரியம். ஆனா கல்வி இருக்கிறது, உள்ளம் இருக்குது. அந்த உள்ளத்தை சுத்தமாக தூய்மையாக வைப்பது, யாரை பற்றியும் கெட்டெண்ணம் இல்லை, யாரின் மீதும் தப்பெண்ணம் இல்லை, யாரின் மீதும் விரோதமோ குரோதமோ பொறாமையோ இல்லை என்று உள்ளத்தை சுத்தமாக வைப்பது இருக்குது. இது இலகுவான காரியம் இல்லை. அதனால் இதற்காக வேண்டி அல்லாஹ்ட்ட அடிக்கடி நாங்கள் துவாவும் செய்யணும். நபி அவர்கள் கூட துவா செய்திருக்கிறார்கள், ரப்பன ஃபில்லனா வலிஹ்வானினா அல்லதீன சப ஈமானுடன் எங்களை யாரு முந்தி சென்று விட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு. நம்முடைய உள்ளத்தில் விரோதத்தை ஏற்படுத்தாதே. ஈமான் கொண்டவர்களுடைய விடயத்தில் நம்முடைய உள்ளத்தில் விரோதத்தை பொறாமையை ஏற்படுத்தாதே என்று குர்ஆன்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு படித்து. அதனால சின்ன துஆ, இந்த துஆவை பாடமாக்குவோம். அடிக்கடி இந்த துஆவை அல்லாஹ்ட்ட கேட்டு மன்றாடி உள்ளத்தை சுத்தப்படுத்த நாங்கள் முயற்சி செய்வோம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஜானா ரதியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான சஹாபி, நோயுற்று இருக்கிறாங்க. ஆனா அவங்களோட முகம் சும்மா சந்தோஷத்தால அப்படி வெளிச்சமா பிரகாசமாக இருக்குது. ஒருவர் கேட்டாரு, இந்த அளவுக்கு உங்களோட முகம் பிரகாசமா இருக்குது, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களே கடைசி நேரத்துல நோய் வைப்பட்ட நேரத்துல. அவர் சொன்னாரு, நான் நிறைய அமல்களை செஞ்சேன், ஆனா நான் செஞ்ச எல்லா அமல்களை விட எனக்கு ரெண்டே ரெண்டு அமல்களின் மீது சரியான திருப்தி நம்பிக்கை. ஒன்று, பிரயோசனம் இல்லாமல் எந்த ஒன்றையும் நான் பேசியதில்லை, தேவையில்லாமல் நான் பேசவே மாட்டேன், பேசியதில்லை. ரெண்டாவது, எந்த ஒரு முஸ்லிமை பற்றியும் தப்பெண்ணம் வந்து விடாமல் நான் என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கேன். எந்த ஒரு முஸ்லிம், நம்முடைய கொள்கையில் இருக்கலாம், மாற்று கொள்கையில் இருக்கலாம், மாற்று கருத்தில் இருக்கலாம், மாற்று இயக்கத்தில் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன், அவரும் நானும் கலிமா சொன்ன சகோதரர். எந்த ஒரு முஸ்லிமை பற்றியும் என்னுடைய கல்பல தப்பான எண்ணமோ தப்பான அபிப்பிராயமோ இல்லை. அதனால் எனக்கு இதன் மீது சரியான நம்பிக்கை என்று ஹதரத் அபூ துஜானா ரழியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம். நம்முடைய அமல்களை அழித்து விடக்கூடிய பயங்கரமான சில வைரஸ்கள், சில நோய்கள், சில பாவங்கள் இருக்குது. அதில் இரண்டை இரண்டை மட்டும் இன்றைய தினம் நாம் பார்க்கிறோம். ஒன்று பொறாமை, இரண்டாவது முகஸ்துதி. இரண்டாவது, அதாவது பெயருக்காக, புகழுக்காக, பெருமைக்காக, விமர்சனத்திற்காக நாம் செய்யக்கூடிய சில நல்ல அமல்கள். இதன் மூலமும் நம்முடைய அமல்கள் அறிந்துவிடும், அழிந்துவிடும். நான் ஆரம்பத்தில் இந்த குர்ஆன் ஆயத்தை பாருங்க, ஃபவைலுல் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் ஸாஹூன் அல்லதீனஹும் யுராஊன வயம்னஊனல் மாஊன். தொழக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாவதாக, கேடு உண்டாவதாக. அல்லதீன முசல்லின் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் ஸாஹூன், தன்னுடைய தொழுகையில பாராமுகமாக கவனஹீனமாக இருக்கிறாங்க. அல்லதீனஹும் யுராஊன், தன்னுடைய தொழுகையை மற்றவர்களுக்கு காட்டுகின்றார்கள். அதனால் அவர்களுக்கு நாசம் உண்டாவதாக. நாங்கள் எந்த அமலை செய்தாலும் அதன் மூலம் எங்களுக்கு பெயர் தேவையில்லை, அதன் மூலம் எங்களுக்கு விமர்சனமோ புகழோ பாராட்டோ தேவையில்லை. நான் செய்யற கொஞ்ச அமல்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளணும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். அதனால தான் முகஸ்துதி, இது ஆக பயங்கரமான ஒன்று. எப்படி பொறாமை நம்முடைய அமலை அழித்து விடுமோ அதே மாதிரி தான் இந்த முகஸ்துதி இருக்குது. பேருக்காக, புகழுக்காக, விளம்பரத்திற்காக, பெருமைக்காக நாம் ஏதாவது செய்தோம் என்றா அமலை அழித்து விடுறது மட்டுமல்ல, அது கிட்டத்தட்ட முனாஃபிகீன்களுடைய வேலை. இந்த குர்ஆன்ல இன்னொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் முனாஃபிக்கீன்களை பற்றி, வைதா காமு இல ஸலாதி காமு குஸாலா, அவர்கள் தொழுகைக்காகவே நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். யுராஊன் அன்னாஸ், மக்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி தொழுவார்கள்.
அதனால முனாஃபிக்கீன்களுடைய குணத்தில் உள்ள ஆக முக்கியமான ஒரு குணம் தான் ரியா என்று சொல்லக்கூடிய முகஸ்துதி. மக்களுடைய புகழை, மக்கள் இவரை பாராட்ட வேண்டும் என்று விரும்புவது இருக்கிறது, இது முனாஃபிக்கீன்களுடைய குணம். அதனால தான் நபி அவர்கள் எவ்வளவு பயங்கரமாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்றால், ஹதீஸ் ஷரீஃபில் வருது, ஷத்தாதிபன் ஔஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மன் ஸல்லா யுராயி ஃபக்கத் அஷ்ரக், நபி அவர்கள் சொன்னார்கள், யாராவது அடுத்தவருக்கு காட்டுவதற்காக வேண்டி தொழுதால் அவர் இணை வைத்து விட்டார், வமன் சாமை யுராயி, மற்றவருக்கு காட்டுவதற்காக நோன்பு பிடித்தால் அவரும் இணை வைத்து விட்டார், வமன் தசத்தக யுராயி, மற்றவருக்கு காட்டுவதற்காக வேண்டி சதக்கா கொடுத்தால் அவரும் இணை வைத்து விட்டார் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால நானும் நீங்களும் கொஞ்சாமல் தான் செய்கிறோம், பெரிய பெரிய தியாகங்கள் செய்யல, பெரிய பெரிய சோதனைகள் வந்தாலும் எங்களால் சகிக்கவும் முடியாது, தாங்கவும் முடியாது. அல்லாஹ் சின்ன சின்ன சோதனைகளை தான் தாரான், அதை நாங்கள் பொறுத்து கொள்கின்றோம். ஆனாலும் நாங்கள் செய்த இந்த கொஞ்சம் அமல்களில் நீயத்தை வீணாக்கி அதில் மக்கள் என்ன பாராட்டணும், அதில் மக்கள் என்ன புகழணும், என்னுடைய பெயர் சொல்லணும், சோஷியல் மீடியாக்கள் என்னுடைய போட்டோக்கள் வரணும், சோஷியல் மீடியாக்கள் என்னுடைய பெயர்களை மக்கள் அடிக்கடி உச்சரிக்கணும், அந்த எண்ணம் வந்து விட்டது என்றால் அதன் மூலமும் அவருடைய அமல் அழிந்துவிடும், அதன் மூலமும் அவருடைய அமல் வீணாகிவிடும். அதனால தான் நபி அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், மன் சம்மா அன்னாஸ பி அமலிஹி, எவர் தன்னுடைய செயலை மக்களிடம் விளம்பரப்படுத்துவாரோ, தன்னுடைய நல்ல செயலை எவர் மக்களில் மக்களுக்கு மத்தியில் விளம்பரப்படுத்துவாரோ, சம்மா அல்லாஹு பிஹி அஸாமிஅ கல்கிஹி யௌமல் கியாமத், கியாமத்துடைய மறுமையுடைய நாளில் அவருடைய முகஸ்துதியான செயலை கொண்டு இவர் புகழ் விரும்பி என்பதை அல்லாஹு தஆலா தனது படைப்புகளின் காதுகள் வரை கொண்டு சேர்த்து விடுவான். அது மாத்திரமல்ல, வஹக்கரஹு வஸஃகரஹு, அவனை அல்லாஹ் இழிவுபடுத்தி விடுவான், அவனை அல்லாஹ் கேவலப்படுத்தி விடுவான். அதனால் உலகத்தில் எனக்கு புகழ் வேண்டும் என்றா நான் எதை சொல்லவார் என்றால், நான் மன்னிக்கணும், இன்றைக்கு அந்த இஹ்லாஸ் எல்லாம் காலப்போக்கில் குறைஞ்சிருச்சு,